die. Why do you wanna move like that? Where you want going? Why you want act like that? ஓகே, இப்போ இந்த ஃபாரஸ்ட்டை இங்கே உட்காந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் என்னோடய நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போகிறேன். காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமத்துக்கே நான் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வழியில் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த வழியில் ஏன் தனியாக போகிறேன்னா, இங்கே பாருங்கள், ஆஹா, காக்கா குண்டு 0.360 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 360 மீட்டர் தான் இருக்குது. வந்துட்டேன், காக்கா குண்டு பக்கத்தில் வந்துட்டேன். இந்த வழியில் ஏன் நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த வழியில் நிறைய இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து வண்டியில் போக முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நடந்து போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற இந்த வழியை வந்து தெளிவாக காமிக்கணுங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து நடந்து வந்து இந்த வழியை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற கிராமம்னா சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே வாழ்கிற மக்களுக்கும் சாதாரணமாக வாழ முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க. இவங்களோட டெய்லி அன்றாட வாழ்க்கைகளுக்காக எப்படி நடந்து போகிறாங்க, அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நான் நடந்து போய் வீடியோ எடுத்தால் தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் நடந்து போயே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மண் சரிவு இல்லைனா கூட இந்த கிராமத்துக்கு இந்த காங்கிரீட் ரோடு வழியாக ஒரு டூ வீலரில் வந்துட்டு போகலாம். ஆனால் வந்து இப்போ ரீசண்டாக பேஞ்ச மழையில் மண் சரிவு ஏற்பட்டதுனால இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்கள் வண்டி வச்சுருந்தாலும் கூட போகிறது ரொம்ப கஷ்டம். நடந்து தான் போகணும். இங்கேருந்து மெயின் ரோட்டுக்கே நடந்து போகணும்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டருமே டெய்லி வேலைகளுக்காக நடந்து போயிட்டு தான் நடந்து வர்றாங்க. அதுவும் இந்த வழியில் வந்து யானைகளும் காட்டு எருமைகளும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் வந்து, அதாவது சில நேரங்களில் கரடியும் சிறுத்தையும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரேராக வந்து புலி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழியெல்லாம் தெளிவாக காமிக்கணுங்கிறதுனால தான் நான் தனியாக வந்து, அதாவது நடந்து வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு டேர்னிங் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல. அப்பா, டேர்னிங் திரும்பினா தான் தெரியுது இங்கே என்ன ஒரு வீடு இருக்குது. ஒரு வீடு இருக்குது. காப்பி அரைக்கிற ராட்டம், ராட்டமாக ராட்டையா, ராட்டை ராட்டையும் இருக்குது. ஆனால் ஆள் இல்லாத மாதிரி தெரியுது. இங்கே வந்து காஃபி செடியெல்லாம் வெட்டி விட்ருக்காங்க. காஃபி செடி ஃபுல்லாகவே வெட்டி விட்ருக்காங்க போல இருக்குது. ஆமாங்க, காஃபி செடி ஃபுல்லாகவே வெட்டி விட்ருக்காங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தலையும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து காஃபி சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. காஃபி சீசன் முடிஞ்ச பின்னாடி காஃபி செடியெல்லாம் வெட்டி விட்ருக்காங்க போல இருக்கு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் காஃபி வந்து எடுக்க முடியும் அப்படின்னு மலை கிராமங்களுக்கு போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கிராமம் ரெண்டு கிராமம் இல்லைங்க, நிறைய மலை கிராமங்களுக்கு போயிருக்கேன். அந்த கிராமங்களில் இருந்த மக்கள் சொல்லி தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். காப்பி வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் அறுவடை பண்ணுற பயிர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் தான் காப்பி வேதை வருமாமாங்க. ஆனால் வந்து டீ வந்து அப்படி இல்லை, 15 நாளைக்கு ஒரு டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வெட்டி விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தருமே இல்லையாட்டிருக்கேன். வீடே ஒருத்தர் இல்லாமல் பாலடைஞ்சிருக்கேன். கரண்ட் லைன்லாம் இருக்குது, அதுவும் ஒரு சைடு தொங்கிட்டுருக்கேன். அந்த கிராமத்துலேருந்து ரெண்டு தாய்மார்கள் அங்கே உட்காந்துருக்காங்க. நல்ல ஒரு மேடு. இந்த இடத்துல வலி மறுபடியும் மேலே ஏறுது. அங்கே வந்து ரெண்டு தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்டே போய் இந்த கிராமத்தை பற்றியும் இந்த வீடை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வீடா அப்பா, எப்படி இங்கே இருந்திருப்பாங்க? நடுக்காட்டில் ஆள் இல்லாத வீடு.
பயங்கரமான பாறைகள். ஊருக்கு பக்கத்தில் நெருங்கிட்டேன். நல்ல ஒரு பெரிய பாறை, நல்ல மேடு ஏறுது மலையில். நல்ல மலையில் ஏறுது. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கம்மா. அன்றைக்கி அது வரைக்கும் வந்தேங்க, அந்த ரோடு புரியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்தேன். ஃபுல்லாக மிஸ்டாக இருந்தது. அன்றைக்கி பார்த்துட்டு பாதியில் போயிட்டோம் சொல்லலைங்க. சரி, இந்த ரெண்டு நாள் வெயில் அடிச்சுது. சரி, அதனால் இப்படியே பார்க்கலான்னு வந்தேங்க. நீங்கள் காக்கா கொண்டு வரணுமா? ஆஸ்பத்திரியில் பார்த்தவங்கள துளசி கேட்டுங்களாமா? அங்கே பேர் கரெக்ட் ஞாபகம் இருக்கு. சரி, நம்ம இந்த வீட்டில் ஒருத்தர் இல்லைங்களா? அந்த வீட்டில் என்னாச்சுங்கம்மா? யானை பிரிச்சிருச்சுங்களா? ஓஹோஹோ, எப்போ நடந்ததுங்க? ஒரு 3-4 மாதமாக. ஓ, இப்போ 3-4 மாதம் முடியுங்களா? ஓஹோ, இல்லாட்டி இங்கே தான் இருந்தால் குடும்பமே இருந்தாங்க. சரி சரிங்க. மட்டத்தில் இருக்காங்களா? எப்போ பகல்லையே அங்கே நடந்தாங்களா, நைட்டுங்களா? நைட்டுங்களா? நைட்டு தூங்கிட்டு இருப்போங்களா? அவங்க வீட்டில் யாருமே இல்லை. சரி சரிங்க. புள்ள வீட்டுக்கு போயிட்டாரு. ஆ சரிங்க. அன்னைக்கு அவர் இருந்தால் காலி. ஆ ஓ ஓ ஓ சரிங்க. புள்ள வீட்டுக்கு போகிறேன். வந்து வீடு வந்து நல்லா துணி துணி அந்த தகரம் நல்லா இழுத்து நாசம் பண்ணிடுச்சு. ஓ அப்படிங்களா? யானைனால தான் இந்த வீட்டில் ஆள் இல்லைங்களா? ஓ, வந்து இப்போ பின்னாடி வீடுல பூந்துருச்சு போறீங்க. பின்னாடி ஃபுல்லாக டேமேஜாக இருக்கு. வேட்டி சட்டை என்னென்னா வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கோ பாத்திரம் எல்லாம் எடுத்து வெளியே வீசி எல்லாம். இப்போ அதனால இப்போ ஒருத்தருங்க இல்லைங்க? இல்லைங்க. ஓ, இல்லாட்டி அவர் இருப்பார் தான். ஓ சரி சரிங்க. இப்போ மேலே மட்டத்தில் இருக்கீங்களா? அரியூர் மட்டத்தில். அதான் சுடுகாடு மட்டம். ஆ, சுடுகாடு மட்டம் அரியூர் மட்டம் ரெண்டு ஒன்று தான். சரிங்கம்மா. அரியூர் இது வந்து அரியூருங்கம்மா. அரியூர் மட்டன்னு சொல்லி மேலே சொன்னாங்க. சுடுகாடு மட்டத்தை அரியூர் மட்டானா இந்த கோயில் இந்த ஆஸ்பத்திரி. ஆமாங்க, அரியூர் மட்டம். ஓ சரிங்க. அதை வந்து கோயில் மட்டான்னு தான் சொல்லுவாங்க. கோயில் மட்டன் சொல்கிறாங்களா? நான் 2 வாரம் வந்தேன் பார்த்தீங்களா, சுடுகாடு மட்டன்னு சொன்னாங்க, அரியூர் மட்டன்னு சொன்னாங்க, கோயில் மட்டங்கிறீங்க. அப்போ வர்றவங்கெல்லாம் அரியூர் மட்டானா அங்கேன்னு நினச்சிட்டு அங்கே போய். நானும் இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிற வரைக்கும் அதுதான் நான் அரையூர் மட்டம்னு நினச்சிருக்காங்க. அது வந்து அரையூர் மட்டம், இது ஆஸ்பத்திரி மட்டம், அதுக்கு கீழே வந்து அரையூர். இப்படி தான் சொன்னாங்க. சுடுகாடு எல்லாம் ஒன்றா, கோயில் மட்டும் சுடுகாடு மட்டும் இப்போ எல்லாம் ஒன்று தான். ஓ, மேல் பக்கம் தான் கூடு வருது வீடு மாதிரி இருக்கு. ஆமாம்மா, அது சுடுகாடு. அதான் அந்த ஊருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேல் பதில ஒரு சுடுகாடு இருக்கு. அது சுடுகாடுங்களா? ஆமாம் ஆமாங்க. ஓ ஓ சரி சரி. இதெல்லாம் போட்டு. ஆ ஓ சுடுகாடு. ஓ, அதனால தான் இங்கே சுடுகாடு மட்டும் பேர் வந்திருக்கீங்க. அந்த காலத்தில் என்னென்னமோ அப்படியே மரத்தில் தொங்குனா. ஓ அப்படிங்களா? எங்கள் அப்பா தாத்தா இருக்கிற காலத்தில். சரிங்க. இது வழியே இல்லை, இந்த இஸ்டேட்டில் இருந்துச்சு. இந்த இஸ்டேட் இருந்துச்சு. சரி, கல்லூரில் இஸ்டேட்டில். சரிங்க. குதிரை கையெழுத்து வாங்கி ரோடு கவர்மெண்ட் வந்து வெட்டினாங்க. 16 அடி இதுதான் ஐஸ் சேரு அப்படின்னு சொல்லி அவங்க வெட்டினாங்க. முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை, வழி கால் வழியிலே தான் நடந்துருக்கு. இங்க இருந்து மேலே வரைக்கும் அந்த நீங்க சொல்றது அந்த தலையில அந்த மட்டை வரைக்கும் கால் வழி நடந்தா போகணும். ரோடு வரை. ஓ, எங்க அந்த கீழே முள்ளூர் வரைக்கும். ஓ சரி. இப்போதான் மேலே இருக்கும். இப்போ இப்படி கதார் வழி போயிருவாங்க, மேட்டுப்பாளைய வழி. இதுல இறங்கி போயிருவாங்க. கீழே வழி இருக்கம்மா போறக்கே? வழி இருக்கு. இப்ப போ ஆனேனா. ஆனையினால் போறது இல்லை. ஓ, பல முடியாது. முன்னாடி அந்த காலத்துல ஆனை இல்லை, இப்பெல்லாம் ஆனை முடியாது.
இந்த ரோடு போட்டு எவ்வளோ வருஷம் பாச்சிங்க இந்த காங்கிரீட் ரோடு? இது இப்போ தான் இது போட்டுக்கிறோம். எத்தனை ரெண்டு வருஷம்? ஆ, ரெண்டு வருஷம். ரெண்டு வருஷம் ஆச்சுங்களா? ஓ, வீடு உங்களுக்கு எங்கம்மா? எதுமா? இங்கே தான் காக்கா. வீடு இங்கே தான் காக்கா கொண்டு தாங்களா? சரி சார். சாப்பாடு சாப்பாடு இங்கே ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு ஆக்குறீங்களா? ஓ, இங்கேருந்து போய் அங்கே ஆக்கிட்டு வருவீங்களா? ஓ, இல்லை அங்கே சீக்காலி இருந்தால் அங்கே தங்குறாங்களா? ஓ, சரி சார். சரி, நீங்களும் நைட் அங்கே தங்கிடுவீங்களா வந்துடுவீங்களா? அங்கே தங்கி டெய்லி அங்கே தான் தங்குவீங்க? ஓ, சரி சார். சரி, இங்கே எவ்வளோ வீடு இருக்குமா காக்கா கொண்டுல? பத்து பதினாறு வீடு இருக்கு. சரிங்க, பதினாறு வீட்டில் பாதி பேர் போயிட்டு மறுபடியும் வரவேங்கிறாங்க. ஆ, சரி. ரோடு ஆகுறதுனால வரவேங்கிறாங்க. ஆ, சரி சரிங்க. இந்த ரோடை சரி பண்ணி கொடுத்துட்டா வீடு வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. ம், ம், ம். பத்து வீடு. ஓ, சரிங்க. அப்போ வந்து காட்டுப்பட்டா பதினாறு வட்டம் இருக்கு. ம், ம். அதில் பாதி பேர் வீடு இல்லை அது இல்லைன்ட்டு இப்போ நாங்கிறாங்க. எங்களுக்கு வீடு வேணும், ரோட்டா வேணும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அப்புறம் சரி, நான் பேசி கூப்பிடுறோம் அப்படின்னு இருக்கிறோம். நாங்கள் இப்போ ஒரு ஒம்பது வீடு தான் இங்கே இருக்கிறதே. இப்போ ஒம்பது வீடு இருக்குங்களா? பத்து வீடு. சரிங்க. பத்து வீட்டில் ஒரு ஆள் வீடு இந்த ஏன் வீடு தான் இடிஞ்சாவே. ஓ, வீடு உங்கள் வீடு இருந்துருச்சுங்களா? எப்போம்மா மழையில் இருந்ததுங்க? அது முன்னாடி இடிஞ்சிருச்சுங்களா? முன்னாடியே இடிஞ்சிருச்சு. மழை காற்று மழை வந்துச்சா அப்புறம் வந்து விழுந்துச்சு. ஓ, ஓ, சரிங்க. ஓ, சரிங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு மூது வீடு கட்டியிருந்தோம். சரிங்க. அது வந்து எங்கள் சமாதி வீடு. ம், ம், ம். அதில் கட்டி இப்போ இருக்கிறோம். எங்களுக்கு வீடு இல்லை. சரிங்க. ஆமாம். ஓ, சரி. இதான் கட்டி கொடுக்குறேன் கட்டி கொடுக்குறேங்கிறாங்க. வெயில் விடுட்டு வெயில் எடுத்துன்னு. ம், ம். இப்பதான் எனக்கு தெரிஞ்சளவுக்கு இந்த ஒரு வாரம் தான் கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு கிளைமேட்டு. எங்களை கொஞ்சம் வெயில் இருக்கு. இதுக்கு மேல மழை இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ரோடு கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாங்க, அதாங்க. எதுங்கம்மா? பெரிய இந்த வண்டியில் ஜல்லி வண்டி. ஆ, சரிங்க. எல்லாம் வந்து இங்கே தான் போட்டு போச்சு. ஓ, பெரிய லாரி இங்கே வந்துச்சுங்களா? வருது. ஓ, சரிங்க. எல்லாம் வந்து ஜல்லி இல்லை, இங்கே டேங்கி எல்லாம் கட்டியிருக்கிறோம். பாருங்க, இங்கே எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம். சரிங்க சார். இப்படியே போகிறீங்களா? இப்படி மேலே வரைக்கும் இந்த ஊர் வரைக்கும் பாட்டுறோமா? காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நாங்களாம் காட்டுக்குள்ளே டவுனுக்கு போகாம வீடு வேணும், தோட்டம் ஏதாவது வேணும். எது இல்லாமல் இப்போ எல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கி தோட்டம் வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆயில் ஆயுசம் முடிஞ்சிடும். ஆமாம். இப்போ போய் இந்த வயசில் நம்ம வந்து ஆயுசம் முடிகிற காலத்தில் போய் இன்னொரு இடத்துக்கு போய் தங்குறதுன்னா அதெல்லாம் நடக்காத காரியம். அப்பா அம்மா இந்த இஸ்டேட்டுக்காக எங்கேருந்தோ வந்து இஸ்டேட்டில் சேர்ந்து இந்த இஸ்டேட்லேருந்து இங்கே வேலை செஞ்சாங்க. பாட்டி பாட்ட காலத்தில் இருந்தே இங்கே இருந்து. ஓ, ஓ, சரி. காலத்தில் இருந்து இதில் செட்டப்போ தாத்தா தோட்டம் வேணும் அப்படின்னு எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து இங்கே சேர்ந்து அப்ப நாங்களும் இங்கே இருந்தோம். நாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். சரி சரி. எல்லாம் அந்த காலத்துல தலையிலே தூக்கி ஒருத்தர் இந்த சிரிப்பா காட்டி ரேஷன் இங்கே வந்து போட்டு போனாங்க. காக்கா குடிக்க வந்துச்சுங்களா? ஓ, சூப்பர். அதுக்கெல்லாம் மழை வந்துருச்சு. ஓ, அந்த அறையும் மட்டை வரைக்கும் வந்தது. இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு, காக்கா குண்டு வரைக்கும் வந்திருக்கேன். அந்த டைம் மழை வந்துருச்சு. மழை வந்ததுனால அது அப்படி நின்றுச்சு. ஓ, சரி. அதான் இப்போ நாங்கள் கேட்டுருக்கோம் இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணுங்க. அந்த ரோடு கீழே எது வரைக்கும் போகுதுமா? அந்த அறை ஒரு கீழே ரோடு இருக்குங்களா, அது எது வரைக்கும் போகுதுங்க? அந்த கீழே அந்த ஊர் வரை போகுது. அங்கே ஒரு ரெண்டு வீடோ மூணு வீடோ நான் தெரிஞ்சுங்க. அது வரைக்கும் இருந்துச்சு. நாலு வீடுங்களா? அதுக்கு கீழே ரோடு போதுங்களா? அதோட முடிஞ்சுங்களா? இல்லை, அதோட முடிஞ்சுங்களா? வீடு போடுற வரைக்கும். சரி சரி. போய் தான் வேறு அது வரைக்கும் போய்தான் அங்கே தான் வீடு. ஓ, அங்கே ஒரு வீடு இருக்குங்களா? ஒரு வீடு இல்லை. சரிங்க. அதில் அது ரெண்டு நாலு ஆறு வீடு என்னமோ இருக்கு. ஓ, அங்கேயும் கீழே ஆறு வீடு இருக்குங்களா? ஓ, சரி சரிங்க. முன்னாடி கீழே இருந்தாங்க. ஆ, சரிங்க. அப்போ அந்த காலத்தில் கீழ் பக்கம் அங்கே அந்த ஆறு போகிறது கொஞ்சம் மேலே தான் இருந்தாங்க. ஆறுக்கு கொஞ்சம் மேலேங்களா? ஆ, சரி சரிங்க. அந்த காலத்தில் அப்படியான தனராயி
இந்த வாழை வாழை குழல இவ்வளோ இவ்வளோ விடும் அந்த காலத்தில். அப்போ தூக்கிட்டே போவாங்க பாட்டியாருங்கிற இது அந்த கடைக்கு போடுறவங்க. ஓ சரி, அந்த கீழே அந்த ஒத்தடி பாதையில் அப்படியே. அப்போ இந்த ராயி தனியெல்லாம் இப்படி பண்ணிட்டு போகிறாங்களே, அதெல்லாம் அல்லெல்லாம் மத்தல அரைச்சிட்டு தான் செஞ்சு போவாங்க. ஓ அந்த காலத்தில் யானை பூனை ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்டுக்கு யானைகளாம் வராது, அடிச்சே போனோம்னா சொல்லுங்க. அந்த வெள்ளாமை வரும்போது ஓ சரி சரி, அந்த ஆனை வந்து காட்டுக்கு வரா. ஓ ஓ சரி சரி சரி, அது ஒரு சாஸ்திரம் மாதிரி. அதுக்கு அப்போ வளர்ச்சி அடிச்சாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்க எங்க அந்த ஆனை வந்து போட்டு அதுக்கு தான் ஆனை வீடே வந்து போதாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை, ஆனை இருந்தாலும் அது ஒதுங்கி போய். இப்போ யானைலாம் பல பல சீசன் மட்டும் தான் வருங்களா, எல்லா சீசன் வருங்களா? இங்கே எங்கே இப்போ எல்லா சீசனும் இப்போ வருது, எல்லா சீசனும் வருது. என்ன தான் இங்கே நிற்காது. ஓ மழை பெய்ஞ்சா மட்டும் நிற்கிறதுல மற்ற டைம் வந்துடுது. வழுக்கல் தானே? ஆமாங்க, அதுக்கு ஓடிடுது. ஓ ஹோ ஹோ, வழுக்கலுக்கு நடந்து போக முடியாதுன்ட்டு மேலே ஏறிது. ஒரு வாரம் இந்த சோளக்குள்ளே போனானே. சரிங்க, ஒரு வாரம் ஆசை போன வாரத்தில் வெயில் விடும் போது தான் கீழே வந்து இது இங்கே போச்சு. கீழே இங்கே போ. ஓ ஹோ, இதில் ரெண்டு வாரம் இங்கே ரெண்டு வாரம் இருந்துச்சுங்களா? ஓ அது தான் வழியில் வரும்போது யானை சாணம்லாம் நிறைய பார்த்தேன். அந்த யானைங்களா? ஒரே ஒத்த யானைங்களா? யானை பார்த்து மனசா பயப்படுறா, மனுஷனை பார்த்து யானை பயப்படுது. என்னமோ நாம சத்தம் போட்டா போயிடுது போயிருது. ஓ சரி, இப்போ இந்த வாழையெல்லாம் போட்டுருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்களா? அதுதான் கஷ்டம். ஏன்னா இந்த வாழையெல்லாம் வந்து யானை பார்த்தா விடாதுங்களா? ஒரு நாள் ஒரு ட்ரிப்பு போன ட்ரிப் போட்டிருந்தாங்க, அஞ்சு யானை வந்து பூந்துருச்சு. அது விரட்டுறது சாதாரண சில விரட்டி விரட்டுனா போறதே இல்லை. ஒன்னு ஒன்னு பிடிங்கி தோடிடுறா போய் அங்க தப்பக்க வச்சுட்டு கீழே வர்றது அந்த பின்ன எடுத்து அப்படி செஞ்சாங்க. இந்த ட்ரிப் என்ன பண்றாங்களோ தெரியல. அதான் இவ்வளவு நான் அதை பார்த்தேன் அங்கே இவ்வளவு வாழை. இங்க அந்த ஒரு வீட்டுல இருந்து சொன்னாங்க 2000 வாழை போட்டிருக்காங்க. எப்படி இந்த யானை கிட்ட இருந்து காப்பாத்துவாங்கன்னு தெரியல. அதாங்க என்னமோ தெரியல, கோயிலு கிட்ட தான் வேண்டி விட்டு இருக்காங்க. சரி சரி சரி. ஓ நடக்காத காரியா. இந்த கப்பு கலங்கு எல்லாம் போட்டுருக்கோம். சரிங்க, எல்லாம் விற்கிறாதானா? இந்த ரோடு ஆனால் தான் போடுவாங்க. எல்லாம் போடுறோம், கொஞ்சம் வழி செயல் பண்ணி கொடுங்க. கீஸ்டோன்ட்டு இருக்கு. சரி சரிங்க, அது அந்த கீஸ்டோன்கார் வந்து இந்த ஆனை வராத மாதிரி கம்பி கொடுத்துருக்காங்க. ஓ சரிங்க, கம்பி கொடுத்து கேட்டரி கிட்ட எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே தான் இப்போ சுற்றி போடுவாங்க மாதிரி. ஓ சரிங்க, அந்த பாலத்தோப்பு சுற்றி. ஆமாம். சரி 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 சரிங்க. சரிம்மா, மேலே அப்படியே மேலே வரைக்கும் போய் பாட்டு வர. ஹாய் பாய் பாய் அடா, நான் வர்றேன், நான் பின்னாடியே வர்றேன்.